சென்னை அருகே இன்று மாலை கரையை கடக்கிறது காற்றழுத்த தாழ்வு மண்டலம். மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகம் வரை காற்று வீசக்கூடும் என அறிவிப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும். பொதுமக்கள் அத்தியாவசியமின்றி வெளியே வர வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தல். அதி கனமழை காரணமாக சென்னையில் 11 சுரங்கப்பாதைகள் மூடல், முக்கிய சாலைகளில் போக்குவரத்து தடை. கனமழையால் சென்னையை சுற்றியுள்ள ஏரிகளுக்கு நீர்வரத்து மேலும் அதிகரிப்பு. நிரம்பி வழியும் மதுராந்தகம் ஏரிக்கு நீர்வரத்து 6000 கனடியாக உயர்வு. கனமழையால் குமிடிப்பூண்டி அருகே காட்டாற்று வெள்ளத்தில் மூழ்கிய தரைப்பாலம், ஆபத்தை உணராமல் கடந்து செல்லும் வாகன ஓட்டிகள். சென்னையில் கனமழையால் வெள்ளக்காடாக மாறிய சாலைகள், தண்ணீரில் மிதந்து செல்லும் வாகனங்களால் கடும் போக்குவரத்து நெரிசல். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கடலூரில் கொட்டும் கனமழை, குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடக்கம்.